செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூர் அருகே குடியிருப்புக்கு மத்தியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கடையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளியங்காடு, கள்ளாங்காடு மற்றும் கோபால் நகர்வாசிகள்தான் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆவர். இப்பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகளுக்கு மது அருந்த வருவோர்களால் பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மதுபான கடை தங்களுக்கு வேண்டாம் என்று மனு கொடுத்தும் அதனை மீறி அரசு மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். இங்க டாஸ்மாக் கடை வந்திருக்கு, எங்களுக்கு இங்க வேற எந்த விதமான அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்கூலோ ரேஷன் கடையோ எந்த விதமான வசதிகளும் கிடையாதுங்க. ஆனா அந்த பிரிவிலேயே ரெண்டு கடை முதவே ஓபன் ஆயிருக்கு டாஸ்மாக். இப்ப மூணாவதா இந்த கடை இங்க வைக்கிறாங்க. எங்களுக்கு இங்க இருந்து நடக்க போக வர போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சல். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. பஸ் இருக்கிறது ஒரு பஸ், அந்த பஸ்ல குடிகாரர்கள் ஏறினாங்கன்னா நாங்க ஏற முடியாது. குழந்தை உலைகளை இழுத்து விட்டுட்டு ஏறிடுவாங்க. எந்த விதமான சகலமான எந்த வித பஸ் ஸ்டாப்லயே கடை வந்துருக்கு. எந்த வசதி 4 வருஷமா நாங்க போராடுறோம். இதுக்கு ஒரு முடிவு வரணும். மேலும் அப்பகுதியில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராத அரசு குடியை கெடுக்கும் மதுபான கடைகளை அதிகம் திறப்பதில் அதிக கவனம் செலுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களுடன் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே அரசின் விலையில்லா பொருட்கள் மிக்சி கிரைண்டர் பெறுவதற்கு அதிமுகவினர் பண வசூல்